வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக வடகிழக்கு மாநிலங்களில் வெடித்தது கலவரம். அசாமில் முழு அடைப்பு, சாலைகளில் டயர்களை கொளுத்தி மாணவர் அமைப்பினர் வன்முறை. இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கோரிக்கை. மன்றத்தைச் சேர்ந்த யாரும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடாது, ரஜினி மக்கள் மன்றம் அறிவுறுத்தல். மறைமுக தேர்தலுக்கு எதிராக திருமாவளவன் தொடர்ந்த வழக்கு, மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனி நாட்டின் பெயரை ஸ்ரீ கைலாஷா என்று மாற்றினார் நித்யானந்தா. குடியுரிமை கோரி 12 லட்சம் பேர் விண்ணப்பித்து இருப்பதாகவும் தகவல். முப்பத்தி எட்டு பேருடன் அண்டார்டிகா புறப்பட்ட சிலி ராணுவ விமானம் மாயம், விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்பதால் தேடும் பணி தீவிரம். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வட மாநிலங்களில் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து 2014 முன்வந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தது. மத அடிப்படையில் குடியுரிமை வழங்குவது அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று காங்கிரஸ், திமுக, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே நாடாளுமன்றத்தில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அசாம், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வடமாநில மக்கள் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவால் பெரிதும் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். இதனால் தங்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு அகதிகளாகவும் அந்நியப்படுத்தப்படும் ஆபத்து இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமாநிலங்களில் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. அதன்படி அசாம் மாநிலத்தில் வடகிழக்கு மாணவர்கள் கூட்டமைப்பினரும் அசாம் அனைத்து மாணவர் சங்கமும் இணைந்து 12 மணி நேர முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். முழு அடைப்பு போராட்டத்தை தொடர்ந்து அம்மாநிலத்தில் கடைகள், வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தலைநகர் கவுகாத்தியில் ஒரு கடை கூட திறக்கப்படவில்லை. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதேபோல் ஆங்காங்கே மாணவர் அமைப்பினர் தீவிர போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர். திப்ருகர் என்ற இடத்தில் டயர்களை தீ வைத்து எரித்து இளைஞர்களும் பொதுமக்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஜோராபட் என்ற இடத்திலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. திப்ருகர் பகுதியில் இளைஞர்களும் பெண்களும் திரண்டு குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெறுமாறு வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அகர்தாலாவில் மக்கள் சாலையில் அமர்ந்து குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக கையில் பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேயர், நகராட்சி தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்த வகை செய்யும் தமிழக அரசின் அவசர சட்டத்தை ரத்து செய்யக்கோரி திருமாவளவன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மாநகராட்சி, நகராட்சிகளில் மேயர் மற்றும் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்துவது தொடர்பாக கடந்த நவம்பர் 19 தேதி தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது.
இந்த சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் மாநகராட்சிகள் மேயர், நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர் பதவிகளில் ஒரு கட்சியைச் சேர்ந்தவராகவும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் வேறு கட்சியைச் சேர்ந்தவராகவும் இருந்தால் மன்றத்தை சுமூகமாக நடத்த முடியாமல் போகும் என்பதால் இப்பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்துவது என பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஏ பி சாஹி, நீதிபதி சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது திருமாவளவன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தலைவர் பதவிகளுக்கு சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிட முடியாது என்பதால் அவசர சட்டமானது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என வாதிட்டார். அப்பொழுது தன்னை குறிப்பிட்ட பதவிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டுமென கூறுவது சட்டப்படியான உரிமைதானே தவிர அரசியலமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமை இல்லை என விளக்கமளித்த நீதிபதிகள் நேர்முக தேர்தலை மறைமுக தேர்தலாக மாற்றியதை ஜனநாயக விரோதமானது என்றோ அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்றோ கூற முடியாது என்று கூறி திருமாவளவன் மனுவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கார்த்திகை தீப திருநாளழகே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, கருணை பொழியும் செம்மாமலையே அண்ணாமலையானே. கார்த்திகை தீப திருவிழாவை இன்று தமிழகம் முழுவதும் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 10ஆம் நாளான இன்று அதிகாலை 4 மணிக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பரணி தீபத்தினை சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று அம்மன் சந்நிதி, விநாயகர் சந்நிதி, முருகன் சந்நிதி உள்ளிட்ட பிற சன்னதிகளுக்கும் கொண்டு சென்று பரணி தீபத்தினை ஏற்றினர். அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. தீப திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கானோர் திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. மேலும் பக்தர்களின் வசதிக்காக 2600 சிறப்பு பேருந்துகளும் 22 சிறப்பு ரயில்களும் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலையில் பாதுகாப்பு பணிக்காக சுமார் 10,000 காவல்துறையினரும் மகா தீபம் ஏற்றும் மலை உச்சியில் கமாண்டோ படை வீரர்களும் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று மகா தீப தரிசனத்திற்காக திருவண்ணாமலையில் பக்தி பரவசம் பொங்க காத்திருக்கின்றனர். கார்த்திகை தீப திருநாளழகே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, கருணை பொழியும் செம்மாமலையே அண்ணாமலையானே. குழந்தை மற்றும் சிறார்களின் ஆபாச படங்களை பார்ப்போர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திருச்சி சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சிறுவர் சிறுமியரை ஆபாசமாக பார்க்கும் மனநிலையில் இருப்பவர்கள் சமூகத்தில் ஆபத்தானவர்கள் என்பதால் அவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு தமிழக காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குழந்தைகள் மற்றும் சிறார் ஆபாச படங்களை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்வதில் முதல் 60 IP முகவரிகள் திருச்சியைச் சேர்ந்தவை என ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து திருச்சி சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஐபி முகவரிகளை கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட சைபர் கிரைம் போலீசாருக்கு அனுப்பப்படும் என கூறப்பட்டுள்ளது. குழந்தை மற்றும் சிறார் ஆபாச படங்களை பார்ப்பவர்கள் தமிழகத்தில் 3,000 பேர் இருப்பதாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆபாச படங்கள், வீடியோக்கள், இதை உற்பத்தி செய்பவர்கள், இதை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது சம்பந்தமாக எங்களுக்கு வருகின்ற தகவலை சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஜோனல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் இவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்கள் புலன் விசாரணை செய்து
அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். அதேபோன்று காவல்துறையினர் யாரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களிடம் இருக்கின்றது, படம் இருக்கின்றது, அல்லது நீங்கள் உங்களுடைய அப்பாவின் நம்பரை கொடுங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் யாரும் நம்ப வேண்டாம். காவல்துறை முறையான வகையில்தான், அதாவது சம்மன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பித்தான், தவறு செய்தவர்கள் மீது அவர்களுக்கு இந்த சம்மன் அனுப்புவார்கள். மற்றபடி இந்த வாட்ஸ்அப்பில் வருவது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். விசமிகள் செய்கின்றது, யாரும் பயப்பட தேவையில்லை. இதில் உற்பத்தி செய்தவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்படும். தெரியாமல் ஒரு சிலர் பார்த்திருப்பார்கள், அவர்களெல்லாம் நாங்கள் விசாரிக்கப் போவதில்லை. சிலி நாட்டுக்கு சொந்தமான விமானப்படை விமானம் ஒன்று 38 பேருடன் மாயமானது. இதனை தேடும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். தென் அமெரிக்க நாடான சிலியில் இருந்து இன்று காலை அண்டார்டிகாவுக்கு விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது. அதிகாலை 4:55 மணி அளவில் பண்டா அர்னஸ் என்ற இடத்தில் இருந்து புறப்பட்ட விமானத்தில் 38 பேர் பயணித்தனர். சரியாக 6:13 மணி அளவில் விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். C-130 ரக விமானமான இதில் 17 சிப்பந்திகளும் 21 பயணிகளும் சென்றுள்ளனர். தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் விமானத்தை தேடுவதற்காக ராணுவத்தினர் விரைந்துள்ளனர். சிலி நாட்டில் சார்பாக அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்டுள்ள முகாமின் பராமரிப்பு பணிகளுக்காக இந்த விமானம் புறப்பட்டு சென்றதாக அந்நாட்டு ராணுவத்தின் ட்விட்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் மாயமான விவரத்தை ட்விட்டரில் வரைபடம் மூலம் தெரிவித்துள்ளனர். மாயமான விமானத்தை தேடும் பணியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த விமானங்கள் ஈடுபட்டுள்ளன. விமானத்தில் பயணமானவர்களின் உறவினர்கள் விமான நிலையத்தில் திரண்டிருப்பதால் அங்கு சோகம் நிலவுகிறது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். நடிகை நயன்தாரா தமது காதலர் விக்னேஷ் சிவனுடன் சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபட்டார். மூக்குத்தி அம்மன் என்ற பக்தி படத்தில் நயன்தாரா நடிக்கிறார். இதற்காக விரதம் இருக்கும் அவர் நேற்று தமது காதலர் விக்னேஷ் சிவனுடன் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தினார். இதனையடுத்து இன்று திருச்செந்தூர் கோவில் சென்ற அந்த ஜோடி முருகனை வழிபட்டது. பேட்டரி காரில் சென்ற அவர்கள் முருகனை தரிசித்து விட்டு மீண்டும் அதே காரில் வெளியே வந்தனர். அவர்களுக்கு கோவில் சார்பாக சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் விவகாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னுக்கு பின் முரணாக பேசி குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற மூத்தறிஞர் ராஜாஜியின் 141வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டாலின் விரும்பினால் நித்யானந்தா போன்று தனி தீவு ஒன்றை வாங்கி அதற்கு முதல்வராகி விடலாம் என்றும் கடுமையாக விமர்சித்தார். நம்முடைய நாடாளுமன்ற மேலை உறுப்பினர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் தங்களுடைய கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் வந்து சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அந்த உறுதியை கொடுத்திருக்காங்க. அதாவது 0001 என்ற அந்த சதத்தை பார்த்தா கூட எந்த விதத்திலும் வந்து பாதிப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் ஸ்டேட்டில் வந்து சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ நித்யானந்தா மாதிரி ஒரு ஈக்குவேட்டர் போய் ஒரு பெரிய அளவுக்கு தீவு வாங்கி அங்கேயே சிஎம்ஆ டிக்ளேர் பண்ணிக்கலாம். 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு குடியுரிமை வழங்க வேண்டும் என வாழும் கலை நிறுவனர் ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் சிறுபான்மையினராக இருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்துள்ளவர்களுக்கு குடியுரிமை அளிக்கும் வகையில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திற்கு சமீபத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து லோக்சபாவில் நிறைவேற்றியது. நாளை ராஜ்யசபாவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் 100,000 மேல் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என தனது ட்விட்டர் அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். கைலாசா நாட்டிற்கு ஸ்ரீ கைலாஷா என்று பெயர் மாற்றப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 12,00,000 பேர் குடியுரிமைக்கு விண்ணப்பித்துள்ளதாக நித்யானந்தா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் தேடப்பட்டு வரும் நபராக அறிவிக்கப்பட்ட அவர் ஈக்வேடாரில் தீவு ஒன்றை விலைக்கு வாங்கி அதற்கு கைலாசா என்று பெயரிட்டு தனி நாடாக மாற்ற ஐநாவுக்கு விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கைலாசா நாட்டின் பெயரை ஸ்ரீ கைலாஷா என்று மாற்றியுள்ள நித்யானந்தா
தனது நாட்டில் வசிக்க 12 லட்சம் பேர் குடியுரிமைக்கு விண்ணப்பித்துள்ளதாக கூறியுள்ளார். கைலாசா தனிநாடு அறிவிப்புக்கு இவ்வளவு தூரம் வரவேற்பு கிடைக்கும் என தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் ரஜினிகாந்த் யாருக்கும் ஆதரவு கொடுக்கவில்லை என ரஜினி மக்கள் மன்றம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தலின் போது ரஜினி ரசிகர் மன்றத்தின் பெயர், கொடி, ரஜினியின் பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரஜினி மக்கள் மன்றம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் உள்ளாட்சித் தேர்தலில் ரஜினி மன்றத்தைச் சேர்ந்த யாரும் போட்டியிடவோ யாருக்கும் ஆதரவாக வாக்கு சேகரிக்கவோ கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற முதல் நாளில் இருந்தே ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை நவம்பர் 16 திறக்கப்பட்டது. தற்பொழுது சபரிமலையில் இளம் பெண்கள் தரிசனம் தொடர்பாக எந்தவித பதட்டமும் இல்லாமல் அமைதியான சூழல் நிலவுகிறது. கூடுதல் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்தப்படியிருப்பதால் சுவாமி தரிசனம் செய்ய 7 மணி நேரம் பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுவரை 73 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்து இருப்பதாக தேவசம் போர்டு நிர்வாகிகள் தெரிவித்தனர். நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கம் கண்டுவரும் தங்கத்தின் விலையில் இன்று சற்று சரிவு ஏற்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்து 28752 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் விலை 11 ரூபாய் குறைந்து 3594 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 46 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு 21 நாட்களில் தண்டனை வழங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான விசாரணையை 1 வாரத்தில் முடிக்கப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு 3 வாரங்களுக்குள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண் மருத்துவர் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதை தான் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மரசாமான்கள் சந்தையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் தீயில் கருகி நாசமாகியுள்ளன. டெல்லி கிராரி பகுதியில் செயல்பட்டு வந்த மரசாமான்கள் சந்தையில் இன்று காலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக தீ மேலும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதேபோல் டெல்லி அனாஜ் மண்டி பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 43 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் PSLV-C-48 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 1வது ஏவுதளத்தில் இருந்து PSLV-C-48 ராக்கெட் நாளை மாலை 3:25 விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான கவுண்ட் டவுன் இன்று தொடங்குகிறது. பூமியை கண்காணிப்பதற்காக ரீசாட் 2BR-1 செயற்கைக்கோளுடன் இஸ்ரேல், ஜப்பான், இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தலா 1 செயற்கைக்கோளும் அமெரிக்காவின் 6 செயற்கைக்கோள்கள் என வணிக ரீதியிலான 9 செயற்கைக்கோள்களும் PSLV-C-48 ராக்கெட் மூலம் அனுப்பப்படுகின்றன. இதையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இஸ்ரோ தலைவர் சிவன் வழிபாடு நடத்தினார். நிர்பயா பலாத்கார வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரையும் திகார் சிறையில் தூக்கில் போட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2012 டெல்லியில் ஓடும் பேருந்தில் மாணவி நிர்பயா 6 பேர் கொண்ட கும்பலால் பலாத்காரம் செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகள் விகேஷிங், வினய் சர்மா, அக்ஷய், பவன்குமார் குப்தா ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களுக்கு மரண தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றவாளி வினய் சர்மாவின் கருணை மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மற்ற 3 பேரும் கருணை மனு தாக்கல் செய்யவில்லை என்பதால் 4 பேரையும் தூக்கிலிட வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் திகார் சிறையில் உள்ள குற்றவாளிகள் 4 பேரையும் வருகிற 16 தூக்கிலிட சிறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு 5000 கன அடியிலிருந்து 4000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 750 கன அடி நீர் திறக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5993 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக குறைந்துள்ளது. மேலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உள்ள நிலையில் நீர் இருப்பு 93.47 TMC ஆக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவலன் செயலியை பெண்களும் மாணவிகளும் அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்.
காவலன் செயலி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவிகளுக்கு காவலன் செயலி குறித்த விளக்கமும் விழிப்புணர்வும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்திலேயே சென்னையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். சமூக வலைதளங்களை மாணவிகள் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும் என்றும், தவறான நபரிடம் தங்களை பற்றிய விவரங்களை பரிமாற்றங்கள் செய்யக்கூடாது எனவும் அவர் அறிவுறுத்தினார். முந்தானத்து வரைக்கும் இந்த ஒரு 3-4 நாள்லேயே வந்து 100,000 பேருக்கு மேலே பதிவிறக்கம் செஞ்சுருக்காங்க காவலன் செயலியை. இப்போ ஒரு நாளைக்கு 20,000-30,000 பேர் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்னும் அதிகமாகும். அது தொடர்ந்து விழிப்புணர்வு, இந்த மாதிரியான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து கல்லூரிகள், பெண்கள் பணி செய்யும் அனைத்து வகையான இடங்களிலும் சென்று நாங்கள் செய்ய இருக்கிறோம். நியூசிலாந்தின் வெள்ளை தீவில் எரிமலை வெடித்து சிதறிய விபத்தில் காயமடைந்தவர்களை நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். வெள்ளை தீவை 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென எரிமலை வெடித்து சிதறியது. இதில் 34 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பலனின்றி 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை பெற்று வருபவர்களை நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஜெர்மன் நாட்டின் பெர்லின் உயிரியல் பூங்காவில் பிறந்த 2 பாண்டா குட்டிகளுக்கு பெயர் சூட்டும் விழா நடைபெற்றது. சீனாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 2 பாண்டா கரடிகள் பெர்லின் உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கருவுற்று இருந்த பெண் பாண்டா கரடி கடந்த ஆகஸ்ட் மாதம் 2 குட்டிகளை ஈன்ற நிலையில் குட்டிகளுக்கு மெங் ஜியாங் மற்றும் மெங் யுவான் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பெயர் சூட்டும் விழாவில் கலந்து கொண்ட சீன தூதர் கேன் வூ, குட்டிகளின் பெயர்கள் இரு நாட்டு மக்களிடையான நட்புறவை வெளிப்படுத்துவதாக உள்ளது என கூறி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஆங்கிலத்தில் பேசும் அதிசய பூனையின் வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் டவுனி என்பவர் செல்லப்பிராணியாக காம்பினோ என்ற பூனையை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் தன் செல்லப்பிராணியான காம்பினோ ஆங்கிலத்தில் வெல் ஹாய் என்று பேசும் வீடியோவை இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் பக்கங்களில் அவர் பகிர்ந்துள்ளார். இதையடுத்து காம்பினோவின் ஆங்கிலம் பேசும் வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி ஒரு பின்னடைவல்ல என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெறுவோம் என்றும் முன்னாள் பிரதமர் ரணில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 113 உறுப்பினர்களை வெற்றி கொண்டு பெரும்பான்மையை கைப்பற்றுவோம் என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளை சஜித் பிரேமதாசாவிடம் ஒப்படைத்திருப்பதாகவும், ஆளும் அரசு சார்பில் பழைய முகங்களே பதவிகளில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும், தங்களது கட்சியில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்தார். வேற்றுமை மறந்து தொண்டர்கள் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் ரணில் வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனத்தின் தூதராக ஹிந்தி நடிகர் சுனில் ஷெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுத்துறையில் பூதாகரமாக எடுத்திருக்கும் ஊக்க மருந்தின் அச்சுறுத்தலில் இருந்து வெளிவர தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு அமைப்பு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு முயற்சியாக தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு அமைப்பிற்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை கொடுக்கும் வகையில் நடிகர் சுனில் ஷெட்டியை அதன் தூதுவராக நியமித்துள்ளது. டெல்லி அனாஜ் மண்டி தீ விபத்து வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. டெல்லியில் அனாஜ் மண்டி பகுதியில் 6 மாடி கொண்ட ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் அனாஜ் தீ விபத்து வழக்கை விசாரிக்கும் அதிகாரிகளுக்கு உரிய கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கூறி வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் பிரிக்கப்பட்ட வருவாய் கிராமங்களை மீண்டும் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 15வது நாளாக நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆம்பூர் நேதாஜி சாலையில் உள்ள கருவூலம் எதிரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
ஜோலார்பேட்டை அடுத்த சின்ன பொன்னேரி அருகே கிணற்றில் அழுகிய நிலையில் கிடந்த சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்ன பொன்னேரி பகுதியில் உள்ள கிணற்றிற்கு அருகில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிலர் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கிணற்றுக்கு அருகே துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஜோலார்பேட்டை போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் கிணற்றில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயியை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தொழுவப்பேட்டா கிராமத்தில் பசவப்பா ருத்ரமா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். ருத்ரமாவிற்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்திம்மன் மற்றும் மல்லப்பா ஆகியோருடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட பசப்பாவை நாட்டு துப்பாக்கியால் மல்லப்பா சுட்டதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக குற்றவாளிகள் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஒசூர் நீதிமன்றத்தில் 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விவசாயியை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சின்னத்திம்மன் மல்லப்பாவுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் தலா 2,500 ரூபாய் அபராதம் விதித்து ஒசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.